வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2023 ஆண்டுக்கான அமெரிக்கன் க்ரீன் கார்ட் வீசாக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான தகவல் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்ட்ரிப்டிவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அனைத்து விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்தியா வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் க்ரீன் கார்டு, அதாவது 2023 இப்போ கால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு விண்ணப்ப முடிவு தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் 9, 2021 என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் விண்ணப்பித்து கொள்ள முடியும். ஸோ இது எப்படி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் இலவசமாக விண்ணப்பிக்கலாம்ன்ற டீட்டெயில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் சில ரூல்ஸுகளை சொல்லிக்கொள்கிறேன், படியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அமெரிக்க லொட்ரி விசா விண்ணப்பிக்கும் முறை. யூஎஸ் டைவர்சிட்டி விசா லொட்ரி விசா 2023. பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பிரேசில் போன்ற சில நாட்டு பிரஜைகள் போதிய அளவு யூஎஸ் சிட்டிசனாக இருப்பதால் அந்நாட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இலங்கையில் விண்ணப்பிக்க முடியும். ஜிசிஇ ஏழையால் சித்தி அடைந்த எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். வேலை அல்லது கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு சித்தியடைந்திருக்க வேண்டும், அல்லது அதற்கு சமமான தகுமை இருக்க வேண்டும், அல்லது கடந்த 5 வருடத்தில் 2 வருட தொழிற்பயிற்சி தேவைப்படும் ஒரு தொழிலை 2 வருடங்களாவது செய்திருக்க வேண்டும். உங்கள் தொழிலுக்கு அனுபவத்திற்கு என்ன அடிப்படை தேவை என்பதை கீழ்கண்ட வெப்சைட்டில் போய் உங்கள் வேலையை சர்ச் பண்ணி என்ன கேள்வி அல்லது தொழிற்பயிற்சி அதற்கு தேவை என அறிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் ஒரு விண்ணப்பத்துக்கு மேல் சமர்ப்பித்தால் விண்ணப்பிக்கும் தகுதி இழப்பீர்கள். உங்கள் ஒன்றின் விண்ணப்பங்களை முன்னர் பல தவறான முகவர் தளங்களில் பகிர்ந்து மோசடியான இமெயில்களால் காசை இழந்து இருப்பீர்கள். கீழ்கண்ட லிங்கில் தான் சரியான லிங்க். dbprogram.state.gov இதில் விண்ணப்பியுங்கள். சில ப்ரௌசரில் இதை ஓப்பன் பண்ணுறது கஷ்டம், எனவே உங்கள் ப்ரௌசர்ஸை அப்டேட் பண்ணவும். இந்த லிங்கில் விண்ணப்பிக்க கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை, முற்றிலும் இலவசம். விண்ணப்பத்தை கவனமாக நிரப்புங்கள். நிரப்ப தொடங்க முதல் தேவையான விவரங்களை, பாஸ்போர்ட்டை, புகைப்படத்தை, பிள்ளைகள் மனைவி விவரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். புகைப்படம் எடுக்கும் போது முக்கிய கவனம் செலுத்துங்கள். இதில் விட்ட தவறுகளால் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அநேகம். முன்பு இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க உபயோகித்த புகைப்படம் உபயோகிக்க வேண்டாம். பழைய படம் உபயோகிக்க முடியாது. இதற்கு நீங்கள் உங்கள் போனில் சரியாக கீழ்கண்ட இன்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப எடுத்த படத்தை கூட உபயோகிக்கலாம். கலர் ஃபோட்டோ, கிளியர் ஃபோட்டோ. உங்கள் தலைப்படத்தின் 22 மில்லிமீட்டர் தொடக்கம் 35 மில்லிமீட்டருக்குள் வரணும். கண்ணாடி, தொப்பி போட்டிருக்க முடியாது. சமய காரணம் தவிர தலைமுடியை மறைக்கக்கூடாது. படத்தில் நீங்கள் சிரிக்கவோ முறைக்கவோ கூடாது. சாதாரணமாக போடும் ஷர்ட் சட்டையுடன் எடுக்கலாம். கண்கள் மூடாமல் திறந்து இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க காலாவதியாத பாஸ்போர்ட் தேவை. விண்ணப்பதாரியின் மனைவி பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் போது தேவையில்லை, பின்னர் தெரிவு செய்யப்பட்டால் தேவை. நீங்கள் ஒழுங்காக இமெயில் செக் பண்ணும் இமெயில் அட்ரஸ் ஒன்றும் தேவை. விண்ணப்பம் சமர்ப்பித்த பின் கன்ஃபர்மேஷன் பக்கத்தை பிரிண்ட் பண்ணி வைத்திருங்கள். இதிலுள்ள கன்ஃபர்மேஷன் நம்பர் உங்களுக்கு பின் ஆன்லைனில் விண்ணப்பத்தின் ஸ்டேட்டஸ் செக் பண்ண தேவை. உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் விவரங்களை நீங்கள் கொடுக்கவே வேண்டும். விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் என்று இல்லையானால் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் திருமணமானவர் என்றால் கட்டாய மனைவியின் விவரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். 21 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளும் உள்ளடக்கப்பட வேண்டும், இல்லையெல் பிறகு உள்ளடக்க முடியாது. அவர்களது புது புகைப்படங்களும் வேண்டும். கணவன மனைவியும் தனித்தனியாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அவர்களில் யார் விண்ணப்பம் லாட்டரியில் தெரியப்பட்டாலும் இருவரும் பயணிக்க முடியும். லாட்டரியில் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகள் விவரங்கள் May 8, 2022 இந்த லிங்கில் பார்க்கலாம். dbprogram.state.gov தெரியப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கான இன்டர்வியூக்கள் October 2022 தொடக்கம் September 2023 இடைப்பட்ட காலத்தில் நடக்கும். எல்லாம் தெளிவாக விளங்கிவிட்டதா? தேவையான விவரங்களை எடுத்ததாகிவிட்டதா? புகைப்படம் ரெடியா? வீடியோக்கு கீழே உள்ள லிங்கை அழுத்தி பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே உண்டு ஆன்லைனில் ஒரே முறையில் விவரங்களை சமர்ப்பிக்க. 30 நிமிடத்தில் முடிக்கவில்லை என்றால் உங்கள் விவரங்களை சமர்ப்பிக்க முடியாது, மீள தொடங்க வேண்டும். பிள்ளையாக நிரப்பி அனுப்பிவிட்டால் மறுபடி சரியாக நிரப்பி அனுப்ப 2 விண்ணப்பங்களாகி நீங்கள் விண்ணப்பிக்க முடியாதவராக நிராகரிக்கப்படுவீர்கள். எனவே விளையாடாமல் பொறுப்பாக விண்ணப்பியுங்கள். விண்ணப்பித்த உடனேயே கன்ஃபர்மேஷன் நம்பர் பேஜ் தோன்றும். அதை பேஜை பிரிண்ட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது வரவில்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் சேரவில்லை என அர்த்தம். லாட்டரியில் தெரிவு செய்யப்பட்ட அதிர்ஷ்ட விண்ணப்பதாரிகள் May 8, 2022 dbprogram.state.gov என்ற வெப்சைட்டில் உங்கள் கன்ஃபர்மேஷன் நம்பர் மூலம் உங்கள் விண்ணப்பம் செலக்ட் செய்யப்பட்டதா இல்லையா என அறிய முடியும்.
மே 8, 2022 பின் மேலதிகமாக செலக்ட் செய்யப்பட்டவர்களை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ண முடியும். எனவே மனம் தளராமல் செப்டம்பர் 30, 2020 வரை உங்கள் விண்ணப்பம் அனுப்பிய கன்ஃபர்மேஷன் பேஜை பத்திரமாக வைத்திருங்கள். பயப்படாமல் நிதானமாக விண்ணப்பத்தை சரியாக நிரப்புங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள இந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா இப்படி டிவி ப்ரோக்ராம் அண்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவி 2023 இன்ட்ரடக்ஷன்ன்றிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவி ப்ரோக்ராம் அதாவது இந்த க்ரீன் கார்டு சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எக்ஸாம்பிள்ன்றிருக்கு, அதாவது உங்களுக்குரிய ஃபோட்டோ ஒன்று கட்டாயம் தேவை. அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணுமன்றதை இந்த ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அவங்களோட ஃபோட்டோ எப்படி இருக்கணுமன்றதை இந்த வெப்சைட்டில் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இதில் மேலே 4 ஃபோட்டோஸ் இருக்குது. இதை மாதிரி தான் இந்த ஃபோட்டோஸ் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, ஃபோட்டோ நல்ல கிளியராக இருக்கணும், ரெசல்யூஷன் கூடுவதாக இருக்கணும். அடுத்து நீங்கள் ஃபோட்டோ இப்படி கட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இப்படி நீட்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் தான் கட்டாயம் இருந்தே ஆகணும். குழந்தை பிள்ளைகிற ஃபோட்டோவும் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் அந்த சரி அடையாளம் போட்டிருக்கு, க்ரீன் கலரில் டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து சரியான இது. ரெட் கலரில் க்ரொஸ் அடையாளம் போட்டிருக்கு பாருங்கள், அது வந்து அப்படி ஃபோட்டோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் குழந்தை பிள்ளையில ஃபோட்டோ எடுக்கக்குள்ளேயும் கொஞ்சம் கவனமாக ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோவை பார்த்தாச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பீங் என்ட்ரி என்று இருக்குது. இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணி தான் நாங்கள் அப்ளை பண்ணுறது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரீன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்களா 2022, 2021 அதுகளுக்கு விண்ணப்பித்திருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளால் போயிட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள அந்த டீட்டெயில்களை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது. இப்போ நாங்கள் என்ன மாதிரி விண்ணப்பிக்கிறேன்றதை பார்ப்போம். இந்த க்ரீன் கலரில் இருக்க பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணி அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு போவோம். இதில் போனோம்னா ஒரு கேப்ஷா வரும். இந்த கேப்ஷாவை நாங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கேப்ஷா வரும். ஸோ இதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த பேஜ், இந்த பேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேமில் வந்து உங்களோட லாஸ்ட் நேமை கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட லாஸ்ட் நேமை என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் மிடில் நேம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் உங்களுக்கு மிடில் நேம் அதில் இல்லைன்னா நோ மிடில் நேம்ன்றதை டிக் பண்ணுவீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர்ன்றிருக்கு. இதில் மேலாக ஃபீமேலான்றதை நீங்கள் ஃபில் பண்ணணும், டிக் பண்ணணும். மேலண்டா மேலண்டு, ஃபீமேலண்டா ஃபீமேலண்டு. பர்த் டேட்டுன்னு கேட்டிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக மந்தை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் இயரை கொடுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிட்டியில் பிறந்த நீங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்த சிட்டின்றதை இதில் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து உங்களோட கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கான்னு கொடுத்துக்கொள்ளுங்க. வேறு வேறு கண்ட்ரினா ஸோ அந்தந்த கண்ட்ரியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வீங்க. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி ப்ரோக்ராமுக்கு உங்களோட கண்ட்ரி செலக்ட் ஆகியிருக்கான்றது உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். எஸ் அண்ட் டேவிட். ஏழாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்க டீட்டெயில், பாஸ்போர்ட் நம்பர், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பாஸ்போர்ட் டீட்டெயிலில் முதலாவது ஏ வந்து உங்களோட நேம், பாஸ்போர்ட்டில் எப்படி நேம் இருக்குது லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அதில் கொடுப்பீங்க. அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் டேட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் இல்லாதாக்கள் இந்த பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விடுங்க. பாஸ்போர்ட் இருக்கிறாக்கள் மேலே ஏ ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பி ஆப்ஷனில் கீழே 3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் கீழே ஏதாவது ஒன்றை டிக் பண்ணி கொள்ளலாம். அடுத்த 8வது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன் வீடியோட ஸ்டார்ட்டில், ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட மொபைலில் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ரெசல்யூஷன், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் உங்களோட சேர்த்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஒய்ஃபோ, உங்களோட பிள்ளைகளோட ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கொண்டுங்க. ஸோ இதில் வந்துட்டு சூஸ் நியூ ஃபோட்டோஸ்ன்றிருக்கு, சூஸ் நியூ ஃபோட்டோன்றிருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து இதில் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. 9வது பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ்ன்றிருக்கு. இதில் வந்து ஏ வந்து உங்களோட நேமை கொடுங்க, அட்ரஸ் எந்த அட்ரஸோ அதாவது உங்களோட வீட்டுக்கு உங்களோட ஒரு போஸ்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட நேமை தான் கொடுப்பீங்க, அந்த உங்களோட நேமை கொடுங்க. பி வந்து அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லிங்க், சாரி ஃபர்ஸ்ட் லைன், சி வந்து செகண்ட் லைன், அடுத்த டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டவுனோ சிட்டி, கொலம்போ, கண்டியோ, நொய்ரலியாவோ, இல்லாட்டி ஜெஃப்னாவோ, ட்ரிங்கோவோ, எந்த கண்ட்ரியோ சாரி எந்த சிட்டியோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ரொவின்ஸ், நார்த் ஈஸ்ட், வெஸ்ட்டோ, சவுத்தோ ஏதாவது
உங்களோட ப்ரொவின்ஸ் டீட்டெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோட் கேட்டிருக்காங்க. உங்களோட ஏரியாவோட பேரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்டல் கோட் வரும். உங்களோட இப்போ எந்த ஏரியாவோ அந்த இடத்துக்குரிய போஸ்டல் கோட் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா கூகுளில் தேடி எடுத்து போஸ்டல் கோடை கொடுங்க. அடுத்தது கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ணி ஸ்ரீலங்காண்டு கொடுத்துக்கொள்ளுங்க. வெளிவேற இந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா அந்த கண்ட்ரியில் பேரை கொடுத்துக்கொள்ளுங்க. பத்தாவது பார்த்தீங்கண்டா, நீங்கள் இப்போ இந்த கண்ட்ரியில் வசிக்கிறீங்களான்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காண்டே நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் நேமை கொடுங்க. பதினாறாவது உங்களோட ஃபோன் நம்பர் கட்டாயம் இல்லை, பட் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரெஸ் இதில் கொடுத்து ஆகணும். ஃபஸ்ட்டு ஏ வந்து 12 ஏ வந்து உங்களோட இமெயில் அட்ரெஸ் இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் பி வந்து திருப்பி உங்களோட இமெயில் அட்ரெஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. 13வது பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் லெவல் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல் ஒன்லி படிச்சிருக்கீங்களா, இல்லாட்டி ஹை ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா, ஹை ஸ்கூலில் நோ டிகிரி இல்லாட்டி ஹை ஸ்கூல் டிகிரி அப்படி எதுன்றது, இல்லை யூனிவர்சிட்டியான்றதை நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. 14வது பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் திருமணமானவராக ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க. மெரிடெண்டாக இதில் மெரிடெண்டு கொடுத்துக்கொள்ளுங்க. அன்மேரிடெண்டாக அன்மேரிடெண்டு கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் சைல்டு கேட்டிருக்கு. ஸோ இதில் நம் சைல்டு இருக்கண்டா இருக்குது, ஒன்று இல்லை ரெண்டு கொடுக்கணும், இல்லைன்னா 0 கொடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூன்றதை கொடுப்போம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 14வதில் நான் இப்போ ஆல்ரெடி அன்மேரிடெண்டு தான் கொடுத்துருக்கேன், பட் நான் மேரிடெண்டு கொடுக்குறேன்னு வைங்க, எனக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்பௌஸ் டீட்டெயில், அதாவது நான் ஒய்ஃப் என்னுடைய ஒய்ஃபோட டீட்டெயில், என்னுடைய பிள்ளைகளோட டீட்டெயில் இதே மாதிரி கேட்கும். நான் அதுகளையும் ஃபில் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்றதை கொடுப்போம். ஸோ அந்த டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் தருவாங்க அவங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, இல்லைன்னா காப்பி பண்ணி PDF டாக்குமெண்ட்டாக சரி எடுத்து எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் பிறகு நீங்கள் இந்த க்ரீன் கார்டில் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அவங்க அறிவிப்பாங்க. அறிவிப்பாங்கன்னா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது செக் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்லேயே நாங்கள் செக் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ்ன்றிருக்கு, இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் செக் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது கன்ஃபர்மேஷன் நம்பர் 2 வரும், அதாவது சைபர் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள் கன்ஃபர்மேஷன் நம்பர் 2023 வந்திருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சாரி உங்களோட லாஸ்ட் நேம் ஃபேமிலி நேம் தந்திருப்பாங்க. அடுத்த இயர் பர்த் எத்தனாம் ஆண்டு பிறந்த நீங்கள் என்ற டீட்டெயிலையும் என்டர் பண்ணி இந்த கேப்ஷாவை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது குறிப்பிட்ட இந்த லாட்ரி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதால் கடைசி வரைக்கும் வர்ற டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.